வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஹாப்பி நியூஸ் இந்த முறை பொங்கல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் அரசு ஆலோசனை பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதலில் இலவச வேட்டி சேலை மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கப்பணம் என படிப்படியாக லிஸ்ட் பெருதாகிக் கொண்டே வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரொக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட தொகுப்பு வழங்கப்பட்டது இதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் ஜனவரியில் பொங்கல் தொகுப்பாக இருபத்தி ஓரு பொருட்கள் வழங்கப்பட்டன ஆனால் ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தகுதி வாய்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த நிலையில் விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை கீழ்பாக்கம் சரி கீழ்பாக்கத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அதில் பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்படாமல் இருப்பதால் அது குறித்து அதிருப்தி நிலவி வருகிறது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் வர இருக்கும் நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஆயிரத்திற்கு பதிலாக இரண்டாயிரம் வழங்கலாமா என அரசு பரிசீலித்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்